Hi student, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் exercise ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் பார்க்கலாம் 3 மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் டூ பை இ பவர் டூ எக்ஸின் விரிவில் எக்ஸ் பவர் ஃபோரின் கெலுவை காண்க ஸோ கிவனில் வந்துட்டு கெலுன்னா என்னன்னு தெரியும் நமக்கு இதோட எக்ஸ் பவர் ஃபோரோட மல்டிப்ளையரில் இருக்கிறது தான் அதனோட கெலு இப்போ டூ எக்ஸ் பவர் ஃபோர் அப்படின்ட்டுருக்குன்னா இந்த டூ தான் இதனோட கெலு ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க 3-4x ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் e power பை இ பவர் டூ எக்ஸ் இருக்குது நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நியூமரேட்டர் கொண்டு போகிறேன் நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது அதனோடய சைன் மட்டும் சேஞ்ச் ஆகுது இ பவர் மைனஸ் டூ அதுவே மைனஸில் இருந்தால் ப்ளஸ் டூ எக்ஸ் அப்படின்னு இருக்கும் சைனை சேஞ்ச் பண்ணி டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆல்ரெடி இ பவர் மைனஸ் எக்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இப்போ அடிஷ்னலாக டூ இருக்குது அதனால் 2 ஆட் பண்ணி அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் 1 மைனஸ் டூ எக்ஸ் பை ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் மைனஸ் டூ எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ ஃபேக்டோரியல் ப்ளஸ் டூ எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோர் ஃபேக்டோரியல் பை ஃபோர் ஃபேக்டோரியல் மைனஸ் அப் டூ இது சேம் அப்படியே எழுதிக்கலாம் 3 மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஃபேக்டோரியலில் இருக்கிறது expand பண்ணி எழுதிக்கலாம் 1 மைனஸ் டூ எக்ஸ் ஒன் ஃபேக்டோரியல் சேம் ஒன் தான் 2x எக்ஸ் பை ஒன் சேம் டூ எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ஃபோர் 2 டூ ஃபேக்டோரியல் டூ தான் வரும் நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ எக்ஸ் பவர் த்ரீ பவர் த்ரீ பண்ணும்போது எயிட் எக்ஸ் த்ரீ ஃபேக்டோரியல்ங்கிறது ஒன் இன்ட்டு டூ இன்டூ த்ரீ ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது ஃபோர் கிடைக்குது ஃபோர் எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் டூ எக்ஸ் பவர் ஃபோர் மல்டிப்ளை பண்ணும்போது பவரை எடுக்கும்போது சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோர் ஃபேக்டோரியல் ஒன் இன்ட்டு டூ இன்டூ த்ரீ இன்ட்டு ஃபோர் இப்போங்க பாருங்கள் இதை ஃபோரை கேன்சல் பண்ணும்போது ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணும்போது டூ ஸோ டூ எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை த்ரீ அப்படின்னு கிடைக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் இங்கே பாருங்கள் இது 2 கேன்சல் so, ஆகிட்டு 2 வருது ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை கேன்சல் பண்ணி மைனஸ் ஃபோர் எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ இதுவும் கேன்சல் பண்ணியாச்சு ப்ளஸ் டூ எக்ஸ் பவர் ஃபோர் பை த்ரீ மைனஸ் அப் டூ எக்ஸட்ரா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் வந்துட்டு நாம் எக்ஸ் பவர் ஃபோரின் கெழுவை கா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால பவரில் எக்ஸ் பவர் வந்து மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீயோடு இது மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது போது நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் த்ரீ இன்டூ டூ பை த்ரீ இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இங்கே நம்பர் மட்டும் இருக்குது ஸோ இது மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் பவர் ஃபோரோட கெலு கிடைக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க இங்கே ஒன் எக்ஸ் இருக்குது அப்போ இங்கே எக்ஸ் பவர் த்ரீ இருக்குது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் பவர் ஃபோர் கிடைக்கும் ஸோ மல்டிபல் பண்ணும்போது பாருங்கள் மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் ஃபோர் பை த்ரீ நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இது மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் இன்டூ டூ நெக்ஸ்ட்டு பாருங்க இது கேன்சல் பண்ணிட்டா 2 ப்ளஸ் சிக்ஸ்டீன் 4 இன்டூ ஃபோர் சிக்ஸ்டீன் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் so ப்ளஸ் சிக்ஸ்டீன் பை த்ரீ ப்ளஸ் டூ ஸோ டூ ப்ளஸ் டூ 4, ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பை த்ரீ ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 4 இன்டூ த்ரீ so 12, டுவெல் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணும்போது டுவெண்ட்டி எயிட் பை த்ரீ ஸோ எக்ஸ் பவர் ஃபோரின் இன் கெலு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பை த்ரீ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்